வெல்கம் டு தமிழ் கிசைக்கு. இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது டோக்கியோவில் உள்ள இம்பீரியல் பேலஸ். இம்பீரியல் பேலஸ் வந்து டோக்கியோவில் இருக்குது. ஆக்சுவலாக இம்பீரியல் பேலஸ்னால் டோக்கியோ மட்டும்தான் சொல்லுவாங்க, ஆனால் ராயல் ஃபேமிலிக்கு பேலஸ் வந்து டோக்கியோவில் இருக்குது, கியோட்டோவில் இருக்குது, நாராவில் இருக்குது, அதுக்கப்புறம் அக்கசாக்கல் இருக்குது. மெயின் வந்து பார்த்தோம்னா டோக்கியோவில் உள்ள இம்பீரியல் பேலஸ் தான். இந்த இம்பீரியல் பேலஸ் எங்கே இருக்குன்னா ஹார்ட் ஆஃப் த டோக்கியோன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக டோக்கியோட சென்டர் பீஸில் வந்து இம்பீரியல் பேலஸ் இருந்து அதை சுற்றி தான் மற்ற அஃபி அதுவும் என்ன சொல்கிறது ஜப்பானோட ஃபேமஸ் கார்பரேட்ஸோட ஹெட் ஆஃபீஸ் எல்லாம் அதை கொண்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மிட்சுபிஷி இவங்களோட ஹெட் ஆஃபீஸ் எல்லாமே இருக்கிறது வந்து மருனோச்சின்னு ஒரு பிளேஸ். அந்த மருனோச்சி வந்து பார்த்திங்கன்னா டோக்கியோவில் இம்பீரியல் பேலஸை வந்து சென்டராக வச்சு அப்படியே ஃபார்ம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி தான் வந்து டோக்கியோ இருக்குது. இங்கேருந்து டோக்கியோ ஸ்டேஷன் முதற்கொண்டு டைரெக்டாக பார்த்துருக்கு. அவங்களுக்கு அதாவது ராஜாங்களுக்கு ராயல் ஃபேமிலிக்குள்ளே தனி வே இருக்குது. அவங்க எப்பயாச்சும் வந்து கியோட்டோ இதே போய் போகும்போது சம்டைம் அவங்க வந்து சின்கான்சன் புல்லட் ட்ரெயினில் போவாங்க. வாங்க இப்போ நம்ம பேலஸை போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஃபியூஜிமி யாகுரான்னு சொல்லி, அதாவது இங்கேருந்து ஃபியூஜி மவுண்டன் வந்து வியூ வந்து தெரியும். இப்போ வந்து அங்கே மேலே ஏறி நம்மளை பார்க்க விட மாட்டாங்க, தெரியுதா இல்லையா தெரியல. முன்னாடி வந்து இங்கேருந்து மவுண்ட் ஃபியூஜி பார்க்கக்கூடிய வாட்ச் டவர் கட்டினதுனால அது வந்து ஃபியூஜி மீங்கிறது, ஃபியூஜிங்கிறது மவுண்டன் மவுண்ட் ஃபியூஜி மீங்கிறது பார்க்குறது. ஆக்சுவலாக இங்கே இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இதோட டூர் வந்து நம்மளால் ஃபுல் அக்சஸ் கிடையாது. ஒரு குறிப்பிட்டது அதுமே அவங்க வந்து ஒரு பெர்மிட் பண்ணுறப்ப தான் போகிறது. இப்போ இது பார்க்குறது வந்து கியூதன் சொல்லி, இங்கே வந்து பார்த்தோன்னா எம்பரரோட பர்த்டே, அதுக்கப்புறம் நியூ இயர். ஜப்பானோட நியூ இயருமே வந்து ஜான்வரி 1st தான் இங்கே நியூ இயர் ஜப்பானோட நியூ இயர். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்த மேலே இந்த பால்கனி மாதிரி உள்ள இடத்துல ஃபுல் எம்பரரோட ஃபேமிலி வருவாங்க. இங்கே வந்து ரொம்ப ஜாப்பனீஸ் அப்போ வந்து அதான் சொல்லியாச்சுல, அவங்களுக்கு வந்து கடவுள் மாதிரி எம்பரருங்கிறது அவங்கள பார்க்குறது. இதேமாதிரி ஃபாரின் டெலிகேட்ஸ் வந்தாலுமே இங்கே வந்து உள்ளே வந்து பிளாங்கட் ஹால் இருக்குது. இங்கே வந்து கிட்டத்தட்ட 20,000 பேர். இது வந்து பயங்கர பெருசு, 160 meters லாங் இந்த இது மட்டும். ஆக்சுவலாக இந்த இதில் ஃபுல்லு பார்த்தா தெரியும், நல்லா பெரிய ஹால். அது போக இது பார்க்க மட்டும் ஹால் இல்லை, பின்னாடி கார்டன் இதெல்லாம் இருக்குது. அதான் நம்மளை வந்து ஃபஸ்ட் ஸ்டேஷன் அப்போ ஒரு குறிப்பிட்ட லிமிட் தான் நம்மளை வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுவுமே வந்து எப்பயுமே ஓப்பன் கிடையாது, அவங்கள்ட்ட ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க கூட்டிகிட்டு போவாங்க அப்போ மட்டும்தான். இப்போ நம்ம இந்த பார்க்குற கார்டன் எல்லாமே பார்த்தோன்னா எதுவும் இப்போ ஜப்பான் வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மெஷினரி இது, இது வந்து எல்லாமே ஹேண்ட்மேடாக கார்டனர்ஸ் வந்து வெட்டுறது. எதுவும் மெஷின் கட்டோ இல்லாட்டி மெஷினை வச்சு இது பண்ணுறதோ இல்லை, எல்லாம் ஹேண்டில் இது பண்ணுறது தான். ஏன்னா இன்னும் இங்கே வந்து ட்ரெடிஷன், ஏன்னா ஜப்பானில் வந்து எப்படி வந்து ஒரு சைடு மாடர்னாக இருந்தாலும் அவங்களோட கல்ச்சர் வேல்யூ இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஈர்ப்பு உண்டு. அதனால அவங்களோட எம்பரருங்கிற போது அது வந்து ஃபுல்லுமே வந்து எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் வேயில் தான் கார்டன் மெயின்டைன் பண்ணுறது முதற்கொண்டு. அதே மாதிரி எம்பரரோட ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி சொல்லுனா, ஜப்பானோட எம்பரர் தான் லாங்கஸ்ட்டு எம்பரர்னு சொல்லலாம். ஈவன் அது வந்து கின்னஸில் முதற்கொண்டு வேர்ல்டுலே லாங்கஸ்ட் அதாவது பெரிய ஹிஸ்ட்ரி உள்ள ராயல் ஃபேமிலிங்கிறது பார்த்தோன்னா ஜப்பானோட ராயல் ஃபேமிலி தான். கிட்டத்தட்ட 2600 years வந்து ஓல்டஸ்ட் இது. இப்போ இருக்கிற எம்பரர் பேர் வந்து நருஹிதோ சொல்கிறது. ஆக்சுவலாக அப்படி இங்கே வந்து நருஹிதோ சமாம்பாங்க, இல்லாட்டின்னா தென்னோம்பாங்க. தென்னோனா எம்பரர், பொதுவாக பேர் சொல்ல மாட்டாங்க, தென்னோ ஹேகா தென்னோம்பாங்க. இங்கே இந்த தடவை இப்போ இருக்கிற வந்து நருஹிதோன்னு சொல்லி
அவர் வந்து 126th ராஜாவாக இருக்கிறாங்க. ஒன்றுலேருந்து 10th வந்து டேட்டா வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து அவங்க பேர் இது இல்லை. 10th அதாவது 10th எம்பரர்லேருந்து இப்போ உள்ள ப்ரெசன்ட் 126th எம்பரர் வரைக்கும் டேட்லேருந்து எல்லாம் வந்து கரெக்டாக ரெக்கார்ட்ஸ் முதற்கொண்டு இருக்குது. அதான் ஃபஸ்ட் இதெல்லாம் ட்ராக் பண்ணி போகும்போது அது வந்து கியோட்டோ அந்த சைடு வந்துடும். அதே மாதிரி ஜப்பானோட எம்பரர் வந்து ஆரம்பம் வந்து ஆக்சுவலாக அந்த ஃபுல் மித்துன்னு சொல்கிறதா எம்பரர் வந்து கடவுள் வந்து அது அமோனோதரஸும்பாங்க இங்கே ஜப்பானில் வந்து ஒரு காட் வந்து அந்த காட் வந்து ஜப்பானை வந்து நம்ம ஊருக்கு சாமி கதைன்னு சொல்கிறாப்புல தான் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி அந்த அவர் தான் வந்து ராஜாவை படைச்சு நீ போய் ஜப்பானை பார்த்துக்கோன்னு சொல்லி இருந்தாப்புல. அதே மாதிரி உங்களுக்கும் தெரியும் ஜப்பான் கல்ச்சர் வந்து சாமுராய் கல்ச்சர், பயங்கர வார்லார்ட்ஸ் இருந்தாங்க, குட்டி 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 வார்லார்ட்ஸ். அவங்க எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தி ஜப்பானை வந்து ஒருத்தமே ஒரே இது கொண்டு வந்தது எம்பரர் தான் அப்படின்னு ஒரு. அதனால் வந்து ஜப்பானில் வந்து எம்பரருக்கு வந்து இன்னுமே வந்து அவ்வளோ ஒரு அதான் ஃபஸ்ட்டே சொன்னாப்புல ஒரு சாமிக்கு ஈக்குவலாக அவங்க வந்து பார்ப்பாங்க. இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தோம்னா அதான் அந்த ஃபஸ்ட்டு சொன்ன அந்த பிளாங்குவெட் ஹாலோட ஒரு சைடு உள்ள என்ட்ரன்ஸ். இந்த இது இப்போ ஆக்சுவலாக இங்கே பா இங்கே லைட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை கவர் பண்ணி வச்சுருப்பாங்க, யாரும் அதான் யூஸே பண்ண மாட்டாங்க. இங்கே வந்து இப்போ மற்ற டிக்னிட்டரிஸ் அசோசியேஷன் அப்புறம் இப்போ ஃபாரின் டெலிகேட் அதாவது டெலிகேட்ஸுன்னு சொல்கிறதோட இப்போ ட்ரம்ப்போ இல்லாட்டினா குயின் எலிசபெத்தோ இவங்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வரும்போதெல்லாம் இங்கே அப்போ தான் இதை ஓப்பன் பண்ணாங்க. மற்ற நார்மல் டேஸ் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க. நார்மல் டேஸ்னால் மற்றபடி ஃபஸ்ட்டு சொன்னாப்புல ராஜாவோட பிறந்த நாளோ அதே மாதிரி அப்போ தான் அது ஓப்பன் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தற்காலிகமாக இருந்த ஒரு 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 இம்பீரியல் பேலஸாக இருந்துச்சு. எப்போன்னு கேட்டால் வேர்ல்டு வாரில் வந்து டிஃபீட் ஆன பிறகு அப்போ வந்து வேர்ல்டு வாரில் வந்து டோக்கியோவிலலாம் வந்து பயங்கர பாம்ப் ரைட்ஸ் நடந்துச்சு. அப்போ வந்து பேலஸும் கொஞ்சம் இதானனால இந்த இது வந்து அந்த வேர்ல்டு வார்க்கு அப்புறம் ஒரு டெம்பரரியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தோன்னா இது வந்து ஒரு டெம்பரரி அதாவது என்ன சொல்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக் மாதிரி தான் இப்போ வச்சுருக்காங்க. ஏன்னா ஜப்பானில் வந்து எப்படி எல்லாத்துக்கும் ஒரு மினிஸ்ட்ரி இருக்குதோ, ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு மினிஸ்ட்ரி, இதுக்கு எஜுகேஷனுக்கு ஒரு மினிஸ்ட்ரி மாதிரி எம்பரருக்குன்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு தனி மினிஸ்ட்ரி இருக்குது. அந்த மினிஸ்ட்ரி வந்து அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் அஃபீஷியல் பில்டிங்கில் இருக்குது. இது வந்து இங்கே எம்பரருக்குள்ள பேலஸை கவனிச்சுக்க உள்ளது. பாருங்கள் இது வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் பின்னாடி வந்து டோக்கியோட ஹார்ட் ஆஃப் த டோக்கியோ இருக்குது. எவ்வளோ ஒரு பெரிய ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து அப்படி சென்டர் ஆஃப் டோக்கியோலங்கிறது பார்த்தா உங்களுக்கு அப்போ பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து இது வந்து டெம்பரரி, முன்னாடி வந்து டெம்பரரி இம்பீரியல் பேலஸ், இப்போ வந்து இது வந்து அஃபிஷியல் பில்டிங்காக இருக்குது. அதே மாதிரி நம்ம இங்கே ஜப்பானில் வந்து பார்த்தோன்னா எப்படி நம்ம ஒரு கேலண்டர் மாதிரி ஜப்பானோட ட்ரெடிஷ்னல் கேலண்டர் வந்து எம்பரரை வச்சு தான் உண்டு. இது வந்து இங்கேருந்து கரெக்டாக அப்படியே அந்த வியூ டோக்கியோட ஃபுல் வியூ தெரியும். இங்கேருந்து நேராக அந்த ரோடு தெரியறது போனால் நேராக போ ஒரு ரோடு அந்த உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அது வந்து நேராக டோக்கியோ ஸ்டேஷனுக்கு போகிற ரோடு, எதுக்கு உள்ள ஒரு ரோடு போகிறது, அது வந்து நேராக போனால் டோக்கியோ ஸ்டேஷனை போய் சேர்ற ரோடு. ஃபஸ்ட் ஸ்டேஷன் அப்பில் எம்பரருக்குன்னு தனி ரூட்டே இருக்குது டோக்கியோ ஸ்டேஷனுக்கு. பாருங்கள் எவ்வளோ தூரம் உள்ளே வந்து இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடத்துலலாம் பின்னாடி வந்து கார்டன் இருக்குது. கார்டன் சொல்கிறதுனா ஜப்பானில் வந்து அந்த போன்சாயின் பாருங்க, அந்த போன்சாய்ங்கிறது அது வந்து ஒரு தனி வீடியோவில் நம்ம போடுவோம். அதே மாதிரி அந்த போன்சாய் வந்து இங்கே வந்து இருக்குது. ஏன்னா இது நம்ம தான் ஃபஸ்ட்டே சொன்னப்பல இது வந்து ஒன்லி ஒரு ரொம்ப ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் போர்ஷன் தான் நம்மளால் கவர் பண்ண விடுவாங்க. மிச்சதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய இடம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஜாப்பனீஸ்க்குள்ளே உள்ள எஸ்பெஷலி இங்கே உள்ள எம்பரர்ஸ்க்கு வந்து ட்ரெடிஷ்னலாக எக்கச்சக்க இது உண்டு. என்னென்னா அவங்க வந்து ஒரு கல்டிவேஷன் பண்ணணும்,
அதே மாதிரி டீ லீஃப் பிளான்டேஷன் பண்ணணும், அதுக்குள்ள கார்டன்லாம் இருக்குது. ஏன்னா அது வந்து அவங்களோட ட்ரெடிஷன் சொல்கிறாப்புல. நம்ம கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் மற்றதெல்லாம் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் கசக்கி.